ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என்பது என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாய் இருக்கும்படி வாயில் காவலுக்கு கட்டளையிடுவார் அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பா இருங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விழிப்பா இருங்கள் என்று இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் உணர்த்துகின்றார் நம்ம எல்லாத்தையும். இன்றைக்கு முதன் நாள் இந்த வருகை காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். விழிப்பாயிருங்கள். ஆண்டவர் மார்க் 14 அதிகாரத்தை படிச்சிங்களா, அந்த அதிகாரத்தில் நாலு நேரங்கள் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார், ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் கவனம் குறைவாக இருக்கிறீங்க, ஏன் விழிப்பா இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அதில் முதல் இடம் வந்து அவர் ரா போஜனம், அவர் இறக்கிறதுக்கு முன்பு அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுறதுக்கு முன்பு அங்கே இருந்து அவருடைய பந்தியில் அமர்ந்தார். அதுக்கப்புறம் சீடருடைய பாதங்களை கழுவும் பொழுது யூதாசிடம் சொன்னார், உன்னுடைய வேலையை சீக்கிரம் செய்ய என்று. அந்த சூழ்நிலையில் அவங்களெல்லாம் உணரவில்லை, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இரண்டாவது அவர் கெத்செமனி தோட்டத்தில் 14:34 அவர் தன்னுடைய தனியாக ஜபித்திருக்கும் பொழுது தன்னுடைய சீடர்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தார்கள். அவருடைய வேதனையை புரியாமல் அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தார்கள். அதே போல பெத்ரு இயேசுவை மூன்று தடவை அவரை மறுதளிக்கும் பொழுது அவரும் தூங்கிக்கிட்டு இருந்தார். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எழுப்பி கேட்டாங்க, நீயும் அவர் கூட உள்ளவனா? இல்லை 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 அப்படின்னு சொன்னார், தூங்கிக்கிட்டு இருந்தார் மூன்றாவது தடவை. நான்காவது தடவை இயேசு அதிகாலையில் அவருடைய இறப்பு நேரத்தில் போய் கேட்கும் பொழுது அவங்களுக்கு தெரியல யார் இது என்று. தன்னுடைய சீடர்கள் மட்டுமில்லை அந்த பெண்களும் அவங்களும் அறியாமல் இருந்தார்கள். என்னால் விழிப்பா இல்லை, அவங்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. இந்த மார்க் 14 முழுமையாக படித்தீர்கள் என்றால் 4 நேரங்கள் வந்து அவங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தார்கள், விழிப்பா இல்லை, கவனம் குறைவாக இருந்தார்கள். இப்போ நம் வாழ்க்கையை பார்ப்போமே. கொஞ்சம் நிறைய பேர் காடி ஓட்டுறீங்க, அப்போ காடியில் பின்னால் உட்காந்துருந்தோம்னா அந்த பயணியாளர் பின்னால் உட்காந்துருக்கும் பொழுது பேசஞ்சர், அப்போ என்ன செய்யலாம்? பின்னால் நீங்கள் காடி ஓட்டலை, நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க பின்னால், நான் ஃபோனை பார்த்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஃபோனில் பேசலாம், அப்புறம் நான் வந்து வெளியில் பிராக்கு பார்க்கலாம், அழகை பார்க்கலாம், அந்த நாட்டு அளவில் என்ன இருக்குதுன்னு, அப்புறம் பில் போர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம், அப்புறம் பக்கத்தில் யாரும் அமர்ந்திருந்தாங்களோ அவங்கள்ட்டையும் கதை பேசலாம், அப்புறம் சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் நான் பின்னால் உட்காந்துருந்தேனா செய்ய முடியும், ஆமாவா இல்லையா? நான் பின்னால் உட்காந்துருந்தேனா எல்லாம் செய்யலாம், ஃபோன் விளையாடலாம், ஃபோனில் பேசலாம், ஃபோனில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், சாப்பிடலாம் எல்லாம் சொன்னேன், அப்புறம் வெளியில் உள்ள இயற்கை காட்சியை பார்க்கலாம். அதே வேளையில் நான் காடியை ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த வாகனத்தை செலுத்திருக்கும் பொழுது
அதெல்லாம் செய்ய முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியுமா? ஃபோன் பார்த்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? என்னுடைய ரெண்டு அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு தடவை அது வந்து நான் டீக்கனாக இருக்கும் பொழுது, இறை பணியாளராக இருக்கும் பொழுது, நான் தம்பியில் வந்து ஃபாதர் ஃபிலிமுத்து என்னை கூப்பிட்டார் பூசைக்கு, சொற்பொழிவு கொடுக்கறதுக்கு. திருவிழாவுக்கு சொற்பொழிவு கொடுத்துட்டு நான் வந்து கோலம்பூருக்கு போய் கொண்டிருந்தேன். மத்தியானத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு பூசை முடிஞ்சு, திருவிழா முடிஞ்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வெட்டிட்டு போனேன். அப்படியே தூக்கம் மயக்கம் எழுத்துருச்சு கொஞ்சம். அந்த நேரத்தில் வாகனத்தை போயிட்டு, பழைய காடி, நல்ல வேலை அந்த பழைய காடி, அந்த ரெயிலிங்ஸ் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் வாய்த்து நினைக்கிறேன் ஒரு 30 வினாடி தான், அந்த காடி போய் அந்த ரெயிலிங் அடித்து அந்த ஒரு கதவு அப்படியே மடங்கிருச்சு. அப்புறம் முடிச்சிட்டேன். அப்புறம் 4 பேர் சீனர்கள் வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் பக்கத்தில் போகிறாங்க, பார்த்துட்டு போகிறானுங்க. அவன் நினச்சிருப்பானுங்க, இனி இந்தியா மாபோலான்னு. ஸோ அப்படித்தான் ஒரு அப்புறம் நீலாயில் போயிட்டு நிறுத்திட்டு ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடி தூங்கிட்டு கொஞ்சம் நேரம், அப்புறம் வந்து நான் வந்து காடியை ஓட்டிகிட்டு போனேன். இது முதல் சம்பவம் என்னோடய வாழ்க்கையில். அப்புறம் இன்னொரு நாள் நான் வந்து வேலை செஞ்சுட்டு யூனிவர்சிட்டியில் கற்றுக் கொடுத்துட்டு போகும்பொழுது ராத்திரியில் மழை, அது புது காடி வச்சுருந்தேன், மழை, அந்த ரிங் ரோடு சொல்லுவாங்கள்ல, அந்த ரிங் ரோட்டில் அங்கே கோலம்பூரில் போய்கிட்டு இருக்கும்பொழுது இந்த மழையில் ஃபோனு இங்கே சீட்டில் இருந்துச்சு. நான் வந்து ஃபோனை பாவிக்கல, ஃபோன் எங்கடான்னு பார்க்குறதுக்கு இங்கே விட்டுட்டேன். நான் திரும்பி அந்த ஃபோனை பார்த்தேன், எங்கடா ஃபோனுன்னு, ஒரு சில நொடிகள் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். அப்படியே போய் இன்னொரு கொஞ்ச நேரம் போன பார்க்க கூடல, ரொம்ப பார்த்தது தான் போதும், டக்குன்னு ஒரு காடியை அடிச்சிட்டேன். என் காடி போய் ஒரு ஹொண்டா பெரிய காடியை அடிச்சிட்டேன், மழை வேற. அப்புறம் அங்கே நிறுத்திட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிருச்சு. 300 வள்ளி கொடுக்கணும். ஆமாம், நம்ம அடித்தோம்னா 300 வள்ளி தானே கட்டணும், சமன். இது ரெண்டு சம்பவம் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கவனம் குறைவாக இருந்ததுனால, நொடினால, ஒரு சில செகண்ட்ஸ், ஒன்லி ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு சில நொடிகளில் நம்ம கவனமாக குறைவாக இருந்தோம் என்றால் எவ்வளோ பெரிய விபத்துலாம் நடக்கக்கூடும். அதே போல் கவனம் குறைவாக காடியை ஓட்டிக்கிட்டு போனோம் என்றால் பெரிய பெரிய விபத்து கூட நடக்கலாம், உயிர் கூட போகலாம். போயிருக்குது நிறையா பேருக்கு. இது வந்து வாகனம் ஓட்டி தான், வாகனம் ஓட்டுறதுனால, காடி ஓட்டுறதுனாலையோ மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதுனாலையோ நிறைய பேர் பார்க்கலாம். மோட்டர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கூட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் அங்கே மாட்டிக்கிட்டு யார் எப்படா பேசுகிறான்னு போட்டில் அந்த ஹெல்மெட் உள்ளுக்கு போட்டுட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜாலியாக. இது வந்து சாதாரண பயணம் பரவாயில்ல, ஆனால் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை பயணத்தில் நாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா, விழிப்பாக இல்லாவிட்டால் அதில் பெரிய சேதகம் நடந்துடும், பெரிய விபத்து நடந்துவிடும். அந்த விபத்து என்னுடைய உயிரை பறிக்காது, என்னுடைய ஆத்மா வந்து அது வீணாக போய்விடும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, விழிப்பாக இருங்கள் என்று. உங்களுடைய ஆத்மாவை தயார் பண்ண வேண்டும். எவ்வளோ கவனம் குறைவாக ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றேன். அந்த கவனம் குறைவாக இருந்தால் காடி ஓட்டும் போது அது விபத்தில் போய்விடும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கவனம் குறைவாக இருந்தால் நான் இருளில் போய் சிக்கிக்கொள்ளுவேன். அந்த இருளில் நான் சிக்கிக்கொள்ளும் பொழுது அதில் மீட்பு அடைகிறதுக்கு ஒரே வழி இயேசு தான். அதனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருவிழாவை இன்னும் சில நாட்களில் வந்து நம் வருகை காலம் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு இது ஒரு பயணம், இது ஒரு வாகனம் ஓட்டுறது போல இது ஒரு பயணம். ஆனால் நீங்கள் பின்னால் உட்காராதீங்க சீட்டில், நீங்கள் அந்த வாகனத்தை செலுத்துங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வாகனம் அந்த காடி அல்ல, இந்த காடி, இந்த பயணத்தில் நான் போய்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த பயணத்தில் போகும் பொழுது நான் அலட்சியமாக இருந்தனா, கவனம் குறைவாக இருந்தனா, நான் தூங்கி விட்டனா, நான் சோம்பல் ஆகிவிட்டனா,
இதுக்கு பெரிய விபத்து வந்துவிடும், பெரிய சேதகம் வந்துவிடும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த கவனம் குறைவாக இருக்காதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அவருடைய பிறப்பு அந்த மாட்டு தொழுவத்தில் அல்ல, ஆனால் இந்த இதயத்தில் இருக்க வேண்டும். எவ்வளோ காலமாக நான் கவனம் குறைவாக இருந்துவிட்டேன், இனிமேலாவது கவனம் குறைவாக இருக்க முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்மெல்லாம் மனிதர்கள், நம்மெல்லாம் பாவிகள் என்று உணர்கின்றோம், தெரியும் நம்ம எல்லாத்துக்கும். ஆனால் பாவிகள் பாவிகள் பாவி 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 என்று சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கை மாறாவிட்டால் அப்புறம் என்ன முயற்சி, என்ன வளர்ச்சி, ஒன்றுமே இருக்காது. அதனால் உங்களை அழைக்கின்றேன். இந்த வருகை காலத்தில் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறாரு, விழிப்பாயிருங்கள். எப்படி அவர்களுடைய சீடர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள் வாழ்க்கையில் இயேசுவை இழந்து விட்டார்கள். ஆனால் அவங்க இழந்த காலம் வந்து குறுகிய காலம்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து என்னுடைய பாவத்தில் ஊறி வந்தேன் என்றால் அந்த இழப்பு வந்து காலப்போக்கில் நீண்ட காலம் ஆகிவிடும். அப்போது அந்த நீண்ட காலத்தில் அந்த இருளில் தான் இருக்கும் பொழுது அந்த ஒளியில் திருப்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் அன்பார்ந்தவர்களே, முயற்சி பண்ணுவோம். நாம் ரொம்ப முயற்சி செய்ய வேண்டும். நான் அந்த வாகனத்தை செலுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தூங்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. எப்படி பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் தூங்கி கொண்டிருந்தீர்களால் உங்களுடைய பரீட்சையில் நீங்கள் தோல்வி பெறுவீர்கள். அதே போலத்தான் என்னுடைய வேலையிலையும் சரி, என்னுடைய குடும்பத்திலையும் சரி, நான் கவனம் குறைவாக இருந்தனான், சோம்பறியாக இருந்தனான், என்னுடைய குடும்பம் வளர்ச்சி பெற முடியாது. இதெல்லாம் வாழ்க்கை நடைமுறைகள். ஆனால் அதுக்கு மேலாக ஆன்மீக நடைமுறையை பார்ப்போம். என்னுடைய ஆன்மீகத்தில் நான் ஊறி விழிப்பாக சிறப்பாக இருந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசிக்கும். அதுக்காக நாம் முயற்சி பண்ணுவோம், அதுக்காக நாம் வேண்டுவோம், பாடுபடுவோம். யதார்த்தமாக இருக்கக்கூடாது, யதார்த்தமாக இருக்காதீர்கள். ஏனென்றால் யதார்த்தமாக நான் இருந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் போய்விடும். அதனால் உங்களை அழைக்கின்றேன். நிறைய பேர் நிறைய குறைகளோடு இருக்கின்றோம். ஆனால் இந்த குறைகளை நாம் கவனிக்கிறதில்லை. இந்த குறைகளை நாம் வந்து எப்படி ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி உனக்கு இந்த சீக்கு இருக்குது, இதுக்கு நீ தக்க மருந்து எடுக்கணும் என்று சொல்லுகின்றாரோ, நான் இந்த வாகனத்தை கவனிக்கும் பொழுது இதில் எவ்வளோ குறைகள் இருக்குது, எவ்வளோ பாவங்கள் இருக்குது, எவ்வளோ சீக்கு நோய்கள் இருக்குது, இதனை போக்க வேண்டும் என்று யாராவது சிந்திச்சிருக்கிறோமா? அந்த ஆர்வத்தோடு இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். என்னுடைய எவ்வளோ குறைகள் இருக்குது, நம் ஒவ்வொருத்தையும் குறைகள் இருக்குது, அதை பார்ப்போம். மற்றவருடைய குறையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்றால் என்னுடைய குறையை நான் பார்க்க முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, If you continue to see the mistakes of others, you will miss loving others. If you continue to see the mistakes of others, you will miss loving them. மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவங்களை அன்பு செய்ய நீங்கள் தவறி விடுவீர்கள். அன்பு செய்யுங்கள், தவறை பார்க்காதீர்கள். முதல் தவறை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய தவறை பார்ப்போம், மற்றவர்களுடைய தவறை பார்க்காதீர்கள். ஏனென்றால் இந்த பயணம் நான் தனியாக போய் கொண்டிருக்கின்றேன். இந்த பயணம் இயேசுவுக்கும் எனக்கும் உள்ளது. அந்த இலக்கை நான் அடைய வேண்டும், அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும். அந்த இடத்துல போனோடனே என்ன பரிசு நான் இயேசுக்கு கொடுப்பேன், என்ன பரிசு கொடுக்க முடியும்? நிறைய பேர் பரிசு வாங்கியிருக்கிறோமா அல்லவா? மெனி கிஃப்ட்ஸ் வி ஹவ் ரிசீவ்ட். பிறந்த நாளுக்கு, கிறிஸ்துமஸுக்கு, மற்ற திருவிழாவுக்கெல்லாம் நிறைய பரிசு வாங்கியிருக்கிறோம். அந்த பரிசுலாம் இப்போ எங்கே போச்சு? சில பரிசு வந்து நம்ம பராமரித்து நல்லா அழகாக நம்மளுடைய ஷோகேஸில் வச்சுருப்போம். சில பரிசு வந்து அது வந்து ஒட்டடை பிடிச்சி அப்படியே கிடக்கும். சில பரிசு நம்ம பாவித்து கொண்டிருப்போம். இயேசுக்கு என்ன பரிசு கொடுக்க போகின்றேன் இந்த கிறிஸ்துமஸ்க்கு? அவருக்கு வந்து கேக் ஃபுட் கேக் தேவையா? அவருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ தேவையா? அவருக்கு அலங்காரம் தேவையா? அது ஒன்றுமே அவருக்கு தேவையில்லை. அவருக்கு ஒன்றே ஒன்று தான் அவருக்கு பரிசாக நீங்கள் கொடுக்க முடியும். அந்த பரிசு வந்து ரொம்ப அழகாக கொடுக்கணும், ரொம்ப தூய்மையாக கொடுக்கணும், ரொம்ப சிறப்பாக கொடுக்கணும். அது என்ன தெரியுமா? உங்களுடைய இதயம். உங்களுடைய இதயத்தை கொடுங்கள். எப்படி தயார் பண்ணுறீங்க, எப்படி ஆயத்த பண்ணுறீங்க, எப்படி சுத்தப்படுத்துகிறீங்க, அந்த கவனத்தில் நாம் போவோம். ஆண்டவர் நம்மளை நேசிப்பார், நேசித்து கொண்டிருக்கின்றார். அவரை நேசிப்போம், அவரை முழுமையாக அன்பு செய்வோம். ஆமீன்.